நம்முடைய கட்சி வந்து அனுபவம் இருப்பவருக்கு ஒரு மாதிரி பதவி கொடுப்பாங்க. நம்ம ஊர் அரசியல்ல சேரிறதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவுல தமிழக பாஜகல இருந்து நிறைய பேர் பொறுப்புல இருக்காங்க. கமிஷன்ல கமிட்டில ஏ வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டா லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எல்லாமே அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. ஒரு பக்கம் இளமையானவர்களும் கட்சிக்குள்ள இருக்காங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னது போல மிச்ச கட்சிகள் பாத்தீங்கன்னா குடும்ப கட்சிகள் வந்து ஒரு தலைவர் ஒரு குடும்பத்துல இருந்து வருவாங்க. இங்க இங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காறானா கேக்கணும்ல. தா நீ சொல்லிட்டல்லப்ப. சோ இந்த கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் என்கிற பொறுப்பு அனைவரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கின்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. இதில் வந்து வயசு என்பது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை கூட்டு முயற்சி. ஒரு பக்கம் இள கணேசன் அவர்களை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திரன் அண்ணன் கூட ஹொசூர் பகுதியில 20-30 ஆண்டுகளாக கட்சிக்காக அரும்பாடுபட்டு இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. பலமுறை பல பேரால் தாக்கப்பட்ட மனிதர்களும் இங்க இருக்கின்றார்கள். நாங்க ஒன்னா சேர்ந்துதான் பயணம் பண்றோம்னா நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி எந்த மாதிரி இந்த மாதிரி தான் தானா வந்து சிக்கிக்கிறோம். இது தனி மனித கட்சி கிடையாது. அதனால இங்க வந்து வயசு என்பது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடறானுங்க. பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவராக பொறுப்பேற்கிறார் அண்ணாமலை. ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அது போக அவன் கைய கால புடிச்சு கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதனை ஒட்டி அவர் கோவையிலிருந்து சென்னைக்கு பயணம் மேற்கொள்கிறார். வழிநடுகளும் பாஜகவினர் அவருக்கு வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முன்னதாக அவர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. அவருக்கு கட்சியினர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார் அண்ணாமலை. கவர்னர் பேரனா கரடி வேஷம் போட போறான். இது எதோ பிக்காளி பேயா? போங்க நீங்களும் ரெண்டு மிதி மிதிங்க. மூன்று நாள் பயணமாக கோவையிலிருந்து சென்னைக்கு வருகிறார். வழிநெடுகிலும் பாஜகவின் தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அருகில் பாஜக தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க? திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் வழியாக திருச்சி சென்றடைந்து இன்று இரவு தங்குகிறார். அதன் பிறகு நாளை திருச்சியிலிருந்து சென்னை தாம்பரம் வருகிறார். போறேன், அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன், அப்படியே சுவிட்சர்லாந்தும் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன், இல்லைன்னா ஒரு 45 days வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். பரவாயில்ல, பொறுமையாவே வாங்க. இந்த சூழ்நிலையில் கோவை வாவசி மைதானத்தில் தற்போது பாஜகவினர் அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்து வராங்க. ஐயா, அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுதான். 7 நாளைக்கு